எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் அதனுடைய சிஎஸ்ஆர் பங்களிப்பாக இன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய அவசரகால ஊர்தி ஒன்று வாங்கி தந்தார்கள். அது இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கப்பட்டது. அதேபோல் இந்த மருத்துவமனை வளாகத்தில் குழந்தைகளை அனுமதித்துவிட்டு பெற்றோர்கள் மருத்தடியில் காத்திருக்கிற நிலை என்பது இருந்தது. எனவே அவர்கள் இங்கே பாதுகாப்பாக தங்குவதற்கு ஒரு ஷெல்டர் வசதி வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த ஷெல்டர் இன்றைக்கு துறையின் சார்பில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஷெல்டரில் தங்குபவர்களுக்கு, இளைப்பாறுபவர்களுக்கு குடிநீர் வசதி வேண்டும் என்கின்ற கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கு வைக்கப்பட்டு அந்நிர்வாகத்தினர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் ஒன்றை புதிதாக நிறுவுவதற்கு ₹5 லட்சம் செலவு செய்து அந்த பணியும் முடிவுற்று இன்றைக்கு அதுவுமே மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எனும் நிறுவனத்தின் சார்பில் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பின் கீழ் நவீன அவசரகால ஊர்தி ஒன்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு ஒன்றும் இன்றைக்கு புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடிவுற்றது. இங்கே இந்த எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உள்ளடக்கியது. தமிழகத்தில் இருக்கிற அரசு மகப்பேறு மருத்துவமனைகளில் பெரிய அளவிலான மருத்துவ சேவையை ஒரு 100 ஆண்டுக்கும் மேலாக செய்து வருகிற ஒரு மகத்தான கட்டமைப்பு. இங்கே 1225 படுக்கைகளுடன் ஏராளமான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதிலே பயன்பெறுகிறார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் குறிப்பாக மகப்பேறு மருத்துவத்தில் தமிழக அரசு தொடர்ச்சியாக சாதனை புரிந்து வருகிறது. 2017 முதல் 2019 வரை உயிருடன் பிறந்த குழந்தைகளில் 100,000 குழந்தைகளில் அந்த மகப்பேறு இறப்பு விகிதம் என்பது 58% இருந்தது. அது தற்போது 50% என்கின்ற வகையில் குறைந்து வருகிறது. அதேபோல் 1000 உயிருடன் பிறந்த குழந்தைகளில் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் என்பது கடந்த காலங்களில் 15% இருந்தது. அது தற்போது 13% குறைந்திருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் சுகப்பிரசவங்கள் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டது. அந்த வகையில் மகப்பேறு மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தியது மட்டுமல்லாது மகப்பேறுவுக்காக வருகிற தாய்மார்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மகப்பேறுவுக்காக வருகிற தாய்மார்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் இப்படி பல செய்ததன் விளைவாக 2021-22 அறுவை சிகிச்சை பிரசவங்களின் சதவிகிதம் 43% இருந்தது. அது கடந்த ஆண்டு வேகமாக குறைந்து 38% வரை குறைந்திருக்கிறது. இது மேலும் எதிர்வரும் ஆண்டுகளில் குறைவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகைகளில் மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும், கருவுற்ற தாய்மார்களின் இறப்பு விகிதமாக இருந்தாலும், சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிற
விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கை இந்த துறை அடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த மருத்துவமனை பெரிய அளவில் உறுதுணையாகவும் இருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் கலைஞர் நினைவு மாரத்தான் போட்டியின் மூலம் கிடைத்த பங்குத்தொகை 1,22,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவமனை வளாகத்துக்குள் குழந்தைகளை அனுமதித்துவிட்டு பெற்றோர்கள் மரத்தடியிலும் வேறு எந்த இடத்திலாவது படுக்க வசதி கூட இல்லாமல் அவதியுற்று கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் குழந்தைகள் நீண்ட நாட்கள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சிகிச்சை பெறுகிற நிலையில் பெற்றோர்கள் இங்கே தங்குவது என்பது ஒரு அவதியான நிலையாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் மாரத்தானில் வந்த பங்குத்தொகை 1,22,00,000 மாநகராட்சியின் சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 2,44,00,000 ரூபாயை அரசின் சார்பில் அளிக்க உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் 3,66,00,000 மதிப்பீட்டில் இங்கே ஒரு மிகப்பெரிய தங்கும் விடுதி ஒன்று கட்டப்படவிருக்கிறது. தங்கும் விடுதி என்றால் நோயாளிகளை குழந்தைகளை அனுமதித்துவிட்டு படுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிற பெற்றோர்களை பாதுகாப்பதற்கு தகுந்த ஒரு விடுதி ஒன்று கட்டப்படவிருக்கிறது. அந்த விடுதிக்கு வருகிற பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நிர்வாகம் கருதிய நிலையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிர்வாகத்திடம் அதற்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அவர்களும் இந்த மேடையிலேயே அந்த அரங்கத்தோடு அந்த விடுதியோடு சேர்த்து பக்கத்தில் ஒரு கிச்சன் சென்டர் ஒரு சமையல் கூடம் ஒன்று 25,00,000 ரூபாய் கட்டுவதற்கு நிதி தர ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த இரு கட்டடங்களும் அமைந்ததற்கு பிறகு இங்கே தங்கும் பெற்றோர்களுக்கு இலவச உணவுடன் கூடிய தங்கும் விடுதியாக அது இன்றைக்கு கட்டப்படவிருக்கிறது. வருகிற திங்கட்கிழமை அதற்கான டெண்டர் ப்ராசஸ் மாநகராட்சியின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அக்கட்டிடம் இங்கே அமைந்தவுடன் பெற்றோர்கள் ஆதரவற்றிருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த விடுதி பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கவிருக்கிறது. அதையும் செய்வதற்கு இந்த துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உடனடியாக அந்த டிடிக்கு கேட்டு நாங்கள் இப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ராத்திரி எங்கள் கவனத்துக்கு வரல. உடனடியாக கேட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன காரணத்தினால அவங்களை அனுமதிக்கலை, எதுக்காக சிகிச்சை தர மறுத்தாங்கிறத கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டுமொத்தமாக புகார் சொல்கிறது வந்து ஏற்புடையது அல்ல. இல்லை கேளுங்க, ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்த அரசு மருத்துவ நிர்வாகங்களை குறை சொல்லி நீங்கள் வேறு யாருக்கோ உதவி பண்ணுறத வெளிப்படையாக தெரியுது. இது அரசு மருத்துவ சேவை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை. நீங்கள் எந்த நோக்கத்தில் கேட்குறீங்க? இல்லை தெரியும், நீங்கள் நியூஸ் ஜே இல்லைங்க. இல்லை இல்லை, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்கன்னு தெரியும். இல்லைங்க, இல்லை 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 இல்லை, இது இப்போ எல்லா மருத்துவமனைகளையும் இது நடக்குதுன்னு நீங்கள் கேட்குறப்பவே நீங்கள் எடப்பாடியின் குரலாக ஒலிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. இல்லை கேட்டுங்க கேட்டுங்க, இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு செய்தியை சொன்னார். சேலம் மருத்துவமனையில் மருந்தே இல்லை, தட்டுப்பாடுன்னார். அவர் சொல்லி முடித்த 4வது மணி நேரம் நான் சேலத்தில் போய் உட்காந்து அவர் எந்த மருந்தெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அதெல்லாம் பத்திரிகையாளர் முன்னாடி காட்டினேன். இப்போ நீங்கள் சொன்ன செய்திக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க தயார்னா உங்களை அழைச்சிட்டு போயே கிருஷ்ணகிரியில் கேட்பேன். என்ன, நான் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து எதையும் மறுத்துடவும் மாட்டேன், நடந்து தவற மறைக்கவும் மாட்டேன். இப்போ நீங்கள் வர தயார்னா நான் கிருஷ்ணகிரிக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன், எந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. மாதிரி அவதூறை அரசு மருத்துவ சேவை இல்லை கேட்டுங்க, அரசு மருத்துவ சேவையின் அந்த சேவையை வந்து கலங்கப்படுத்தி அவதூறை ஏற்படுத்தலாம்னு மட்டும்
கண்டிப்பா நினைக்காதீங்க. வேற வேற கேள்விக்கு வாங்க, வேற கேள்விக்கு வாங்க. எதுமா அரசு மருத்துவ சேவையின் கட்டமைப்பை மேம்படுத்தினாலே தானாகவே அது உயர்ந்துடும், நல்ல நிலைக்கு வந்துடும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், சென்னை மாநகராட்சியில் 2006 முன்னால் தினசரி மாநகராட்சி மருத்துவமனைகளின் பிரசவங்களின் எண்ணிக்கை 7000 இருந்தது. அன்றைய துணை முதல்வர், இன்றைய தமிழகத்தின் முதல்வர், அவர் எடுத்த தீவிர நடவடிக்கைகள் அந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தினது, அந்த மருத்துவமனைகளில் வருகிற தாய்மார்களுக்கு செய்த கூடுதல் உதவிகள், இந்த மாதிரியான விஷயங்களில் 4 அந்த 7000 பிரசவங்களின் எண்ணிக்கை 20000 அளவுக்கு உயர்ந்தது. இப்போவும் 20000 தாண்டி மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனைகளில் மகப்பேறு சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக அரசிலும் கூட இப்போ நான் இப்போ சொன்னேன், கடந்த ஓராண்டுக்கு முன்னால் 2 முன்னால் வரைக்கும் ஒரு 48% இருந்தது, 43% இருந்தது, இப்போ 38% உயர்ந்திருக்கு, ஒரு 5% குறைஞ்சிருக்கு. அறுவை சிகிச்சைகளின் மூலம் பிறக்கிற அந்த எண்ணிக்கை இப்போ முழுமையாக, இப்போ வந்து மகளிருக்கு விழிப்புணர்வு, யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள், கூடுதல் வசதிகள் இதை அளிக்க தொடங்கி இருக்கிறதோட விளைவு 5% ஓராண்டிலேயே குறைந்திருக்கிறது. எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னமும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளும். அதற்கான வசதிகளை இப்போ கூட இப்போ இந்த மருத்துவமனைக்கும் கூட இந்த வசதி இந்த ஓராண்டில் ஏற்படுத்தப்பட்டது, இந்த ஷெல்டர் இப்போ இந்த வசதி இந்த ஒரு மாதத்தில் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரப்போகிற வசதி இப்போ நான் சொன்னது இந்த 3.5 கோடி ரூபாய் செலவில் கட்டிடம் அடுத்த வாரம் வரப்போகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இது போன்ற பணிகளை இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அரசின் மகப்பேறு மருத்துவ சேவையை பொதுமக்கள் கூடுதலாக பயன்படுத்தி கொள்ள தொடங்குவார்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, மனசாட்சி தாங்க எல்லாத்துக்குமே. யாராக இருந்தாலும் இப்போ தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் கூட சுகப்பிரசவங்களின் மூலம் குழந்தை பேருக்கு உதவியாக இருக்க வேண்டியது எல்லோருடைய கடமை, அதுதான் மனிதாபிமானம் உண்டு. அந்த வகையில் தங்கள் எந்த மருத்துவமனைக்கு, அது அரசாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும், தங்கள் மருத்துவமனைகளுக்கு வருகிற தாய்மார்களுக்கு சுகப்பிரசவத்திற்கு வாய்ப்பு இருந்தால் 100% அதற்கான மருத்துவத்தையே கையாள வேண்டும். வேறு வழியே இல்லை, அதுக்காக சிசேரியனே பண்ணாமல் இருக்க முடியாது. உலகில் சிசேரியனும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ சிகிச்சை முறை தான். ஆனாலும் கூட அது வந்து லாப நோக்கத்துக்காக அந்த மாதிரின்னு வரும்போது அது மனசாட்சியை அடகு வச்சுட்டு அந்த மாதிரி காரியங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கையை கூடுதலாக்குவதற்குத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அந்த 4308 பணியாளர்கள் அந்த பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்யர்மெண்ட் போர்டு வந்து இப்போ தேர்வுகள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பேட்ச் முடிஞ்சு பணி நியமனம் செய்யப்பட்டு விட்டார்கள். இப்போ படிப்படியாக இந்த பணி நியமனங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த படுக்கை வசதிகள், இப்போ ஒரு அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 7.25 கோடி மக்கள் தொகை இருக்கிற மாநிலம், இங்கே இருக்கிற இந்த படுக்கை வசதிகள் 99435 படுக்கைகள் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. 7.25 மக்கள் தொகை கொண்ட தமிழகத்தில் 99435 படுக்கைகள் இருக்கிறது. 24 கோடி மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 66700 என்கின்ற அளவில் இருக்கிறது. அதேபோல் 11 கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட மகாராஷ்டிராவில் 31028 படுக்கைகள் தான் இருக்கிறது. 6.5 கோடி மக்கள் தொகை கொண்ட குஜராத்தில் 29402 மருத்துவ அந்த படுக்கைகள் தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பு 99435 என்கின்ற வகையில் படுக்கைகள் இருக்கிறது. கடந்த 2 முன்னால் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 362 கோடி ரூபாய் செலவில் 2499 அதிதீவிர சிகிச்சை படுக்கைகளை
தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு அது மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் வட்டார மருத்துவமனைகளில் அவைகள் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை அந்த 2499 சேர்த்து புதிதாக இந்த 1.5 வருஷத்தில் மட்டும் 5500 படுக்கை வசதிகள் கூடுதலாக ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை மூடக்கூடாது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வரின் திடமான இது. நேற்று கூட மாநகராட்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் இதை அறிவித்திருக்கிறார். எந்த அம்மா உணவகத்தையும் மூடும் எண்ணம் தமிழகத்திற்கு இல்லை என்று. ஒரு 7.5-8 கோடி ரூபாய் மாதந்தோறும் வருமான இழப்பு ஏற்பட்டாலும் கூட எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் தொடங்கப்பட்ட ஒன்று அம்மா உணவகம். இப்போ ஒரு துறை தொடங்குகிற போது அதற்கான நிதி ஆதாரங்கள் இருக்க வேண்டும், அதற்கான பணியாளர் கட்டமைப்பு இருக்க வேண்டும். பணியாளர் கட்டமைப்பு இல்லை, அது எந்த துறையின் கீழும் இல்லை. இப்போ மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிசை பகுதி சாலைகள், அதாவது உட்புற சாலைகள், நெடுஞ்சாலைகள்னு பல துறைகள் இருக்குது. தெருவிளக்குகளுக்கென்று ஒரு துறை இருக்கிறது, அதே மாதிரி மலேரியாவுக்குன்னு ஒரு துறை இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு துறை இருக்குது. இந்த இட்லி சாம்பார் கொடுக்கறதுக்குன்னு எந்த துறையும் இல்லாமல் திடீர்னு கடையை திறந்தாங்க. கடை திறந்து அந்த இட்லியும் அந்த 1 ரூபாய் இட்லி அப்படின்னு சொன்னாங்களே தவிர்த்து அதில் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு உணவகத்திலும் எவ்வளோ பேர் பயன்பட்டாங்கிற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சமைச்ச உணவெல்லாம் எடுத்து போய் கீழே கொட்டுற நிலை என்பது பல இடங்களில் இருக்கிறது. என்றாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது வந்து அரசியல் மாச்சரியமே கூடாது, பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அது குறைவானவர்களும் ஏழைகள் என்கின்ற வகையில் இந்த அம்மா உணவகத்தை மூடும் எண்ணம் கூடாது, அதை பெயர் மாற்றவும் கூடாது, அதே இருக்கு அப்படியே இருக்கணும்னு சொல்லி தான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவமனைகளில் எங்கேயாவது அது மாதிரி இப்போ செயல்படாத உணவகத்தை மூடுறாங்கன்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள், உடனடியாக தடுத்து நிறுத்துறோம். அதாவது பயிற்சி ஊழியர்களுக்கு தரப்பட்ட அந்த ஊதியம் போய் சென்றடைவதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது, அது உடனடியாக கொடுக்க சொல்லியாச்சு, இன்னைக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்க. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 5.5 கோடி ரூபாய் செலவில் இந்த கருத்தறுத்தல் செயற்கை கருத்தறுத்தல் மையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் பரிச்சார்ந்த ரீதியாக தொடங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் தொடங்கப்படுகிற முதல் மருத்துவ நிர்வாகங்கள். அது இந்த எழும்பூரிலும் திருச்சியிலும் தொடங்கவிருக்கிறோம், மதுரையிலும் மிக விரைவில் அந்த பணிகள், அதற்கான இந்த அரசாணைகள் மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மிக விரைவில் தொடங்கி அது உங்களுக்கு தெரிவித்து விட்டு அதை தொடங்குவோம். இல்லை, இப்போ ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன், பன்னாட்டு விமான நிலையங்களிலிருந்து வருபவர்களுக்கு ரேண்டம் பரிசோதனை 2% இருந்தது, அதிலிருந்து இப்போ விலக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ அதை நாம் இங்கே நிறுத்திட்டோம். அது மாதிரி எந்த வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபீவர் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் மூலமாக பரிசோதிக்கப்பட்டு வந்தது, அதுவும் இப்போ நிறுத்தியாச்சு விமானங்களில். இப்போ விமானங்கள் அந்த விமானத்துறையை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா விமானங்களில் உள்நாட்டு பயணத்துக்கு முகக்கவசங்கள் கட்டாயம்னு முதல்ல சொன்னாங்க, இப்போ அதுவுமே விலக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ கோவிட் வந்து 0 நிலையை சென்று கொண்டிருப்பதால், அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் ஒவ்வொன்றும் உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த விலக்குகள் என்பது படிப்படியாக நடைபெற்று வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.